हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। नम्मा पोन वीडियो रिविट आर्किटेक्चर सॉफ्टवेयर थर्ड सेशन पातिरुन्नो। अंद वीडियो और वॉल एप्डी नम्मा क्रिएट पन्रदु एंड अंद वॉलोड थिकनेस एप्डी चेंज पन्रदु एंड अंद वॉलुक्कु ब्रिक एप्डी अप्लाई पन्रदु प्लास्टर एप्डी अप्लाई पन्रदु अप्पडिंगिरद मारी डीटेल्स एल्लामे पातिरुन्नो। सो पाक्कादवंग इंद वीडियो मरक्काम पातिरुंग, डिस्क्रिप्शन लिंक कोडुक्करेन। वीडियो नम्म एन्ना पार्क्क पोरोम्ना और वालुक्कु एप्डी नम्म टाइल्स अप्लाई पन्रदु, ஒரு ஒரே டைல நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைல்ஸே ஒரு சிங்கிள் வாலில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம்ஸ் ஒரு கிச்சன்ஸ், ஸோ இந்த மாதிரி இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் 7 feet ஹைட் வரைக்கும் நமக்கு டைல் போதும், அதுக்கு மேலே வேண்டாம், இல்லை வேறு டைல் வேணும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் ஒரே வாலில் நம்ம ரெண்டு டைல் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் ஒரு வால் ட்ரா பண்ணிக்கிறேன். வால் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஒரு வாலை வரைஞ்சி வச்சுக்கிறேன் ரெஃபரன்ஸுக்காக. அண்ட் இந்த வாலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் இருந்து எடிட் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் டைப், ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா டைப் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பேராமீட்டருக்கு வேல்யூவை எடிட் பண்ணுங்கள். ஸோ இதில் எடிட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், வாலோட ஸ்ட்ரக்சர் வந்து 8 inches இருக்கும். ஸோ இதோட டாப்பில் நம்ம போன கிளாஸில் பண்ண மாதிரியே ஃபினிஷ் ஆட் பண்ணிக்கோங்க, இன்சர்ட்டுன்னு கொடுங்க. அண்ட் கீழே இருக்கிற கோர் பவுண்ட்ரியில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஒன் மோர் லேயர் இன்சர்ட் பண்ணுறேன், அதை டவுன் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதோட நேம் ஃபினிஷ் ஒன் அண்ட் இதோட நேம், நம்ம லாஸ்ட் கிளாஸில் இதை ஃபினிஷ் ஸ்டூன் கொடுத்துருப்போம், பட் இப்போ நான் இதை ஃபினிஷ் ஸ்டூன் கொடுக்க போகிறதில்ல, பிகாஸ் என்னோடய டைல் லேயர் தான் ஃபினிஷ் டூவாக இருக்க போகுது. ஸோ இதை நான் சப்ஸ்ட்ரேட் டூன் கொடுக்குறேன். அண்ட் இதுக்கு கீழே அடுத்து ஒரு ஒன் மோர் லேயர் ஆட் பண்ணிக்கிறேன், இன்சர்ட் அண்ட் அதை டவுன் பண்ணிவிட்டு அதோட நேம் ஃபினிஷ் ஸ்டூன் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது மெட்டீரியலை அப்ளை பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ரக்சர் வழக்கம் போல் நம்ம பிரிக் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு பிரிக் காமன் அப்படிங்கிற மெட்டீரியலை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மேசன்ரி, நிறைய டைப்ஸில் பிரிக் இருக்கும், உங்களுக்கு எந்த டைப் பிரிக் வேணுமோ அந்த டைப் பிரிக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பிரிக் காமன் அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த மெட்டீரியலை மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். நவ் அப்ளை, ஓகே. ஸோ அதோடய திக்னஸ் எனக்கு 8 inches இருக்கட்டும். தென் என்னோடய ஃபினிஷ் ஒன் பிளாஸ்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் அவுட்டர் சைட் கன்சிடர் பண்ணுறேன்னு சொல்லும்போது நம்ம வெறும் பிளாஸ்டர், அதுக்கடுத்து பெயிண்டிங், ஸோ அந்த மாதிரி தான் ஐடியா பிளான் பண்ணுவோம். ஸோ நான் பிளாஸ்டர் லேயரை மேலே ஆட் பண்ணிக்கிறேன். தென் அப்ளை, ஓகே. அதோடய திக்னஸ் நார்மலாக பிளாஸ்டரோட திக்னஸ் 0.5 inches கொடுப்போம். ஸோ நான் 0.5 inches கொடுத்துக்கிறேன். தென் சப்ஸ்ட்ரேட் டூவில் அகெயின் அதே பிளாஸ்டர் லேயரை ஆட் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம டைல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேயரில் நம்ம பிளாஸ்டர் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை அந்த லேயரை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலி ஃபினிஷ் டூ லேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் டைல் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கேருந்து நீங்கள் டைல் லேயர் பார்க்கும்போது ஃபோல்டர்ஸில் டைல் இருக்கும். ஸோ இதில் டைல் குவாரி, டைல் போர்ஜி லைன், ஸோ இந்த மாதிரி டைல்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்த டைல் தேவையோ அந்த டைலை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ் அப்ளை ஓகேன்னு கொடுங்க. அகெயின் ஓகே. சாரி, இதுக்கு நான் திக்னஸ் கொடுக்கல. ஸோ திக்னஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு எரர் காட்டும். டைலுக்கு திக்னஸ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நவ் ஓகே, அப்ளை ஓகே. ஸோ இப்போ 3D பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மோடை விஜுவல் ஸ்டைலை ரியலிஸ்டிக்கில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களால் இந்த டைலை தெளிவாக பார்க்க முடியும். சி, நமக்கு டைல் தெளிவாக தெரியுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டைலை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த டைலை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக அகெயின் இந்த வாலை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகிறேன். அகெயின் ஸ்ட்ரக்சரில் பேராமீட்டரில் வேல்யூ எடிட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒன் மோர் லேயராக நான் இன்னொரு இன்சர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட நேம் ஆல்சோ ஃபினிஷ் டூன் கொடுத்துக்கிறேன். ஓகே, நவ் அதோட மெட்டீரியல் ஏதாவது டிஃப்ரெண்ட் டைல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைல் போர்ஜி லைன் அப்படிங்கிற டைலை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்ளை ஓகே. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைல் வந்து வெளியே தெரியாது. ப்ரிவியூ எனேபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட செக்ஷன் வியூ வச்சுக்கோங்க.
நீங்கள் எந்த லேயரில் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லேயர் ஹைலைட் ஆகும். ஸோ இதுதான் சப்ஸ்ட்ரேட் லேயர், தட் இஸ் பிளாஸ்டர் லேயர். இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் திக்னஸே கொடுக்கல, ஸோ அதனால் லைனாக இருக்குது. ஸோ நான் இதுக்கு ஒரு 0.5 inches திக்னஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த லேயர் வந்து போசிலைன் லேயர், இந்த லேயர் பார்த்தீங்கன்னா டைல் குவாரி அப்படிங்கிற லேயர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டைல் குவாரி அப்படிங்கிற லேயரை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த போசிலைன்ங்கிற லேயரை அதுக்கு மேலே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக ஸ்ப்ளிட் ரீஜியன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கிற இந்த லேயரை தான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஒரு கிளிக் பண்ணுங்கள், ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது எவ்வளோ ஹைட்டில் உங்களுக்கு இந்த டைல் குவாரி வந்து வேணும், ஸோ அதை சொல்கிறதுக்காக மாடிஃபைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண அந்த சின்ன லைனை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் வேல்யூஸை என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு 5 feet வரையும் இந்த டைல் வேணும். ஸோ 5 feet நான் என்டர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை நான் இந்த லேயரை நான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அடுத்து இந்த ஃபினிஷ் டூலை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அசைன் லேயர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அசைன் லேயர்ஸ், ஸோ அசைன் லேயர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் வெளியே வந்துடும். நான் ஓகே கொடுங்க, ஜஸ் அப்ளை. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலோட கீழே பார்த்தீங்கன்னா டைல் குவாரி அப்ளை ஆகிருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா டைல் போர்ஜிலைன் அப்ளை ஆகிருக்கும். வாலோட ஹைட் டிஃபால்ட்டாக 20 feet இருக்கும், நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க செட்டிங்ஸ் அப்படி. ஸோ 10 feet மாற்றி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டைல் குவாரி 5 feet இருக்கும், டைல் போர்ஜிலைன் 5 feet இருக்கும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அண்ட் வேறு ஏதாவது புது டாபிக்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்காக வீடியோ பண்ணுறோம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.